ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளி கேம் புக் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எப்பயும் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் சார்ட் பேப்பரை புக் மாதிரி நான் வந்து மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு இது மடித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு இதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணி நம்ம புக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். எல்லா கேம் புக்குக்கும் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது சரியாக ஒட்டி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு செல்லோ டேப் இருக்குல்ல, அதை வந்துட்டு சென்டர்லேயும் மேலேயும் கீழே ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம புக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கேமாக நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் நான் ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த ஷேப்பில் கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு கிராக்கர்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த கிராக்கர்ஸ் ஸோட ஷேப்லேயே நம்ம வந்துட்டு கேம் எல்லாம் மேக் பண்ணி விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நம்ம வந்து புஸ்வானம் மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரில் நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதாவது அந்த புக்கில் இந்த பேப்பரை ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்வானம் மாதிரி நமக்கு ஒழுங்காவது கொஞ்சமாக தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபயர் ஒர்க் மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி அங்கங்கே லைட் லைட்டாக கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் பென்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயிலட் கலர் பேப்பர் எடுத்து கீழே ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு கோட் போட்டுக்கிறேன். இதில் ரெண்டு பிளேயர் விளையாட போகிறாங்க. லெஃப்ட் சைடு ஒரு பிளேயர், ரைட் சைடு வந்து ஒரு பிளேயர். தென் வந்துட்டு வயலட் கலரில் பிளாக் கலர் வந்து சரியாக தெரியல. ஸோ அதனால் ஒயிட் பென்சில் வச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம ரெடி பண்ணணும். ஆல்ரெடி அந்த வயலட் கலர் ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி போட்டுக்கிறேன்னு, அதுவும் நான் வந்து போட்டுக்கிறேன். தென் இதில் வந்து இதில் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் வந்துருக்கு. ரைட் சைடு ஒரு 6 பாக்ஸஸ் இருக்குது, மொத்தம் 12 பாக்ஸு. இந்த சைடில் ரெண்டு பிளேயர் விளையாட போகிறோம். ஸோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி குட்டியாக கசக்கி எடுத்துக்க போகிறேன். ஒரு ப்ளூ பேப்பர் குட்டியாக கசக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒயிட் வந்துட்டு ஒரு பிளேயர், ப்ளூ வந்துட்டு ஒரு பிளேயர் விளையாட போகிறாங்க. இந்த மாதிரி விளையாண்டதுக்கப்புறம் காயினை வந்துட்டு அந்த ஒயலட் கலருக்கு கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ப்ளூ பிளேயர் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இது எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டெலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிளே பண்ணணும்ல, அதே மாதிரி சுண்டி விடணும். ஸோ அது கரெக்டாக நம்மளோட ஏதாவது ஒரு 6 பாக்ஸில் போய் நிற்கணும், கரெக்டாக நிற்கணும். அந்த பாக்ஸ் லைனில் நின்றுச்சுன்னா கூட வராது. அந்த மாதிரி உங்ககிட்ட உங்களுக்கு அந்த பாக்ஸில் நின்றுச்சுன்னா ஒரு க்ளாஸ் மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளேயர் விளையாட போகிறாங்க, அதே மாதிரி சுண்டி விடணும். நம்மளோட பாக்ஸ் சைடு மட்டும்தான் விழுகணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் விழுந்திருக்கு. ஸோ அதனால் வயலட் கலரில் அவங்க க்ராஸ் போட்டுக்கலாம். பென்சிலே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் திரும்ப திரும்ப நம்ம விளையாட முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ பிளேயர் விளையாட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாக்ஸ் இவங்களோட பாக்ஸில் விழுந்துருச்சு. ஸோ அது சேர்க்கப்படாது. நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளேயர் விளையாடுறாங்க, இது வெளியே போயிடுச்சு, அதுவும் சேர்க்கப்படாது. தென் வந்து ப்ளூ பிளேயர் வந்து விளையாடுறாங்க. அதே மாதிரியே நம்ம விளையாண்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸில் ஒரு இன்ட்டு கரெக்டாக போட்டிருக்கணும். இப்போ பாருங்கள், வயலட் கலர் ரெண்டு தடவை ஒயிட் பிளேயர் குழுந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே மிச்சம் உள்ள 5 பாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான கேம் தான், பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விளையாண்டு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு பாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னா அந்த இன்ட்டு கரெக்டாக போட்டிருக்கணும். ஒரு பாக்ஸில் ரெண்டு தடவை நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா இன்ட்டு போட்டுக்கிறலாம், அந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுதான் இதோட கேமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பிளேயரும் மாற்றி மாற்றி விளாண்டுட்ருக்காங்க. நான் தான் ரெண்டு சைடுமே விளாட்றேன். ரெண்டு பிளேயர்னு உங்களுக்கு சும்மா சொல்லி காட்டுறேன். ஒரு பாக்ஸில் கிராஸ் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து சைடில் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள ப்ளூ பிளேயர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னு. இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக் பண்ணுறதும் ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கேம் மேக் பண்ணலாம். அதுக்கு செகண்ட் பேஜ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏ பிளேயர் விளாட்றாங்க, பி பிளேயர் ஃபஸ்ட்டு பிளேயர் செகண்ட் பிளேயர் விளாட்றாங்க. இதுவும் ரெண்டு பேர் தான் விளையாட போகிறாங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட் சைடில் வந்து போட்டிருக்கேன். கரெக்டாக 11x10 வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை இந்த மாதிரி கோடு போடணும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸும் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு கோடு போடணும். இதே மாதிரி ஒரு 10 பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி கேப் விட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரியே லெஃப்ட் சைடும் நான் இதை மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த வெடி மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி திரி மாதிரி பண்ணியிருக்கேன். தென் வந்து இடையில அந்த ஒரு மாதிரி நாட் மாதிரி வரும்ல, அந்த சரவெடியில் இருக்கும்ல,
அந்த நாட் மாதிரி வரதுக்காக ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே பண்ணிட்டேன். இப்போ இது ஏ பிளேயர், இது பி பிளேயர். நெக்ஸ்ட் இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. 8 பீஸ் கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டோட சைஸ் 5x10 cm. ஸோ இதே மாதிரி சேமாக நம்ம வந்து 8 கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கார்டில் பேப்பர் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஒயிட் பேப்பர் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பினதுக்கப்புறம் ஒரு 4 இதில் மட்டும் வேறு வேறு கலர் ஒட்டிக்கிறணும். இன்னொரு ஒரு 4 கார்ட்போர்டுக்கு சேமான கலர் ஒட்டிக்கிறணும். இப்போ 4 கார்ட்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க், வயலட், ப்ளூ, ஒயிட் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 4 கார்ட்போர்டுக்கு ரெட் கலர் மட்டும்தான் ஒட்டணும். கரெக்டாக 4 கார்ட்போர்டுக்கு கரெக்டாக ரெட் கலர் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்ட்போர்ட் பீசஸையும் கட் பண்ண போகிறேன். 1 cm 1 cm குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x10 இருக்குது. ஸோ இதை 1 cm மார்க் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா சரவெடி மேக் பண்ணுற கேம் தான் இது. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருக்கேன். இது 10 பீஸ் இருக்குது, இது 10 பீஸ் இருக்குது. ரெட் கலர் மட்டும் 40 பீசஸ் நமக்கு இருக்கணும். வயலட் வித் ஒயிட்டு, பிங்க் வித் ஒயிட்டு, ஒயிட் வித் ஒயிட்டு, ப்ளூ வித் ஒயிட், எல்லாமே 10 இருக்குது. இப்போ நமக்கு கேம்குள்ளே போகலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒயிட் கலர் சைடு ஃபுல்லாக ஒட்டிருக்கோம்ல, அதை திருப்பி 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 வச்சுக்கோங்க. அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறத வந்து நம்ம பேக் சைடாக உள் சைடாக திருப்பி வச்சுக்கிறணும். மேல் பக்கம் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி வரிசையாக வச்சுக்கோங்க. மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 கார்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க, ஏ பிளேயர் ஃபஸ்ட்டு விளையாட போகிறாங்க. அவங்க வந்து கரெக்டாக ரெட் கலர் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ரெட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து 20 கார்ட்ஸ் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பி பிளேயர் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் ரெட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் மொத்தம் 40 இருக்குது. ஸோ கரெக்டாக ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யார் அதை கம்ப்ளீட் பண்ணி கண்டுபிடிச்சி சரவடி மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. இப்போ ஏ பிளேயர் கண்டுபிடிக்கல, நெக்ஸ்ட்டு பி பிளேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்ப ஏ பிளேயர் விளாட்றாங்க. இதே மாதிரி நம்ம மாற்றி நம்ம விளையாடணும். இன்னும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே அந்த 80 கார்ட்ஸ் இருக்குல்ல, 1 to 80 வரை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பேப்பர்லேயும் 1 to 18 எழுதிட்டிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நம்பர் கீழே இந்த ரெட் கலர் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணால் எழுதிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மேக் பண்ணோம்னா சரவடி யார் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நினச்சேன். இது மேக் பண்ணுறது தான் கஷ்டம், பட் விளாட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனல் கேம் நம்ம விளாட்லாம், மேக் பண்ணலாம். அதுக்கு லாஸ்ட் பேஜ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு சேர்க்குற மாதிரி நம்ம ஒரு கேம் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புஸ்வான மாதிரி ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் சரவடி, இப்போ வந்துட்டு சங்கு சேர்க்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு சக்கரத்தில் திரிக்காக கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் இருக்கு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் வரும்ல, ஸோ அதை வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். பென்சிலில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பார்க்க கொஞ்சம் சங்கு சக்கர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா பாக்ஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு 3 பாக்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன் அந்த திரி உள்ள சைடு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான் நம்ம போட்டிருக்கோம், இன்னும் 2 சர்க்கிள் உள்ளே போடணும். ஸோ அந்த பிளேட்டுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே போட்டோம்ல அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க. தென் இன்னொரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன ரவுண்டு போடணும். நான் வந்துட்டு ஒரு மூடி மாதிரி எடுத்துட்டு சென்டரில் வச்சு சின்ன ரவுண்ட் போட்டுக்கிறேன். திரும்பியும் அந்த கோடு கோடாக நம்ம பாக்ஸ் பாக்ஸாக போடணும். இது நார்மலாக எல்லோரும் விளையாடுற கேம் தான். அதாவது அந்த ஃபஸ்ட்டு யார் அதை கம்ப்ளீட் பண்ணி எண்டுக்குள்ளே போகிறாங்களோ அவங்க தான் வின்னு. இப்போ நான் நம்பர்ஸ் வந்து போட்டுக்கிறேன். 1லேருந்து கரெக்டாக 22 பாக்ஸஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ஃபைனலாக நம்ம 22ல நிற்கணும். எண்டுக்குள்ளே போகிறான் யார் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னு. பட் எண்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு தாயம் போடணும். 1 போட்டால் தான் அந்த இந்த கேமே நம்ம முடிக்க முடியும். எண்டுக்குள்ளே அந்த சென்டரில் போய் நிற்கணும், அதுதான் இதோட கேமே. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 பாக்ஸ் இருக்குது, தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் எழுதியாச்சு. இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து காயின் ரெடி பண்ணணும், டைஸ் ரெடி பண்ணணும். காயின் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சிம்பிள் தான். கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் கலர் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 2 பிளேயர். இப்போ டைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக எரேசரை கட் பண்ணி டைஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி 1 to 6 வர நான் வந்துட்டு டாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், டைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் 3 போட்டாங்க, நெக்ஸ்ட்டு 2 போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 4,
ரெட் கலர்னா வர்றாங்க. இதே மாதிரி யார் ஃபைனலாக அந்த 22ல இருந்து அதுக்கப்புறம் 1 போட்டு தி எண்டுக்குள்ளே சென்டரில் போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த கேம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளான கேம் தான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் மேக் பண்ணியிருக்கலாம், பட் இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சைடு வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு கேம் புக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் வந்து பண்ணிடலாம். அங்கே இங்கே கொஞ்சம் சும்மா வந்துட்டு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி, ராக்கெட் மாதிரி, புஸ்வானம் மாதிரி ட்ராயிங் வந்து நம்மளோட கேம் புக், தீபாவளி கேம் புக் இப்படி தான் ரெடி இருக்கு. இப்போ நம்ம 1 by 1 நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா புஸ்வானம் கேம் தான். இது பார்க்கறது வந்து சிம்பிளாக இருந்தாலும் விளையாடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேம் வந்துட்டு அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். இது ஏன் பென்சிலில் நான் மார்க் பண்ணேன்னா நமக்கு எப்போ வேணுமோ விளாண்டுக்கிறலாம். ஸோ விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா சரவடி மேக் பண்ணுற கேமு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ விளாடணும்னு தோணுதோ அந்த மாதிரி விளாடுங்க. இது மெமரி கேம் கூட. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரை கேமு. இது நார்மலாக நம்ம வந்து அந்த சுற்றி யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 கேமில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நிறையா கேம் புக் ஐடியாஸ் போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பியாக சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.